ஸோ அதோட அவங்க இடிச்சாங்க. அவ்வளோ அவசரம் என்னன்னு எனக்கு ஒன்றும் புரியலைங்க. பூட்டி இருக்கக்கூடிய ஒரு கட்டடத்தை இடிக்கிறாங்க அப்படின்னா அவ்வளோ அவசரம் என்ன, நான் என்ன பண்ணிட்டேன் அப்படி எனக்கு ஒன்றும் புரியல. நான் எனக்கான இழப்பீடு தானே கேட்குறேன், இல்லை வாங்கி செஞ்சு கொடுக்கணும் தானே கேட்குறேன். ஏன் அவனால் அது முடியல? லேர் ஆக்ட் 2013 படி அவங்களே இதை செஞ்சு கொடுக்கணுங்கிற சட்டமும் இருக்குது. மறுக்குடியமர்வு, மறுவாழ்வு இதெல்லாம் அவங்க தான் ஏற்படுத்தி கொடுக்கணும். என்னோடய இடம், என்னோடய பில்டிங் எல்லாத்தையும் எடுக்கிறாங்க அப்படிங்கும்போது சட்டப்படியான விஷயங்களை மட்டும்தான் நான் கேட்குறேனே தவிர அதிகப்படியாக அதிக பிரசிங்கத்தனமாக நான் பேசலை. அதை இந்த இடத்துல பதிவு பண்ணிக்கிறேன். இந்த வீடியோவோட ஸ்டார்டிங் பாயிண்ட்டே இதுதான். ஸோ மறக்காமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். வெல்கம் டு வெங்கடேஸ்வரா இன்ஜினியரிங். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம எந்த ஒரு டெக்னிக்கல் வீடியோவும் பார்க்க போகிறதில்ல. அதுக்கு பதிலாக ஒரு 2 வருஷமாக வந்து நான் வந்து ஒரு கவர்மெண்ட் சைடோட வந்து போராடிட்டு இருக்கேங்க. கவர்மெண்ட் அப்படின்னாலே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கவர்மெண்ட் எதிர்த்து கிடையாது. கவர்மெண்ட் அப்படின்னா நேஷனல் ஹைவேஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா, அதாவது நகாய் அப்படின்னு சொல்லக்கூடிய தேசிய நெடுஞ்சாலைத்துறை ஆணையத்துடைய கடைநிலை ஊழியர்கள். நம்ம வந்து ஆணையத்தை எதிர்த்தோ இல்லை ஆணையம் வந்து ரோடு போடுறது எதிர்த்தோலாம் நம்ம போராடல. நான் இந்த வீடியோட ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்லேயே சொல்லிக்கிறேன், நம்ம வந்து ரோடு அவங்க என்கரேஜ்மெண்ட் பண்ணி ரோடு போடுறத வந்து நம்ம தடுக்கவில்லை, நம்ம அதில் பாதிக்கப்படுறோம். ஸோ சரியான இழப்பீடு கொடுக்காததை வச்சு தான் நம்ம இப்போ இந்த வீடியோவே ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ இதை பார்க்கக்கூடிய அரசு அலுவலர்கள் கண்டிப்பாக இதை நான் ஷேர் பண்ணுவேன், அரசு அலுவலர்கள் கண்டிப்பாக இதில் கோவப்படுறதுக்கு வாய்ப்பே இல்லை. எனக்கு கொடுத்துருக்கக்கூடிய இழப்பீடு அதில் எனக்கு தேவையான விஷயங்களை என்கிட்டருந்து என்னென்ன விஷயங்களெல்லாம் வந்து அரசு தரப்புலேருந்து வந்து கொடுங்கினாங்களோ, அதாவது ரோடு போட போகிறோம், இந்த இடத்த கொடுங்க, இந்த பில்டிங்கெல்லாம் இடிச்சு தள்ளுங்க, நீங்கள் வந்து இந்த இடத்துக்கு இந்த இழப்பீடு தரோம், இதை வாங்கிட்டு நீங்கள் வேறு இடம் போங்க அப்படின்னு சொன்னாங்களோ, அந்த இழப்பீடில் என்கிட்ட என்ன இருக்கோ அதை வந்து அவங்களே வந்து செஞ்சு கொடுப்பாங்களா அப்படிங்கிறது என்னோட கேள்வியாக இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா கடைநிலை ஊழியர்கள் தான், அதாவது அரசு தரப்பு அரசு வந்து ஒரு விஷயத்தை வந்து செய்யுது அப்படின்னா அது வரவேற்கத்தக்க ஒரு விஷயம். எங்கள் ஊரில் வந்து 4 வழிச்சாலை வருது, எங்களுக்கு பெருமையான ஒரு விஷயம் தான், எங்களுக்கும் வேலைவாய்ப்புகள் அதிகப்படும். ஸோ நாங்கள் வந்து அதை எதிர்க்க போகிறது கிடையாது. முதலே நான் சொல்லிடுறேன், சாலை திட்டத்தை நாங்கள் எதிர்க்க போகிறதில்ல, அதுக்கு பதிலாக அரசு கொண்டு வர இந்த சாலை திட்டத்தை நான் வந்து வரவேற்கிறேன். ஆனால் அதில் வந்து நான் ரொம்ப ரொம்ப பாதிக்கப்படுறேன் அப்படிங்கிறதுனால இந்த வீடியோ பதிவு கொடுக்குறேன். இந்த வீடியோ மட்டும் இல்லாமல் இதோட கண்டினியூட்டி அடுத்தடுத்த வீடியோக்களில் வரும். அரசு ஊழியர்கள் ஒரு சில அரசு ஊழியர்கள் தான், எல்லா அரசு ஊழியர்களும் நான் சொல்ல மாட்டேங்க, ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு அரசு ஊழியர்களும் இருக்காங்க, ஒரு சில ஊழியர்கள் செஞ்ச தவறுகளை நம்ம சுட்டி காட்டி அடுத்தடுத்த வீடியோக்குள் அப்லோட் பண்ணப்படும். ஸோ வீடியோவை மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்கள் நண்பர்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். கடைசியாக நாங்கள் நம்பியிருக்கிறது மீடியா, இன்னொன்று வழக்காடு மன்றம் அதாவது நீதிமன்றம், இந்த ரெண்டுத்தை தான் நாங்கள் நம்பியிருக்கோம். ஸோ வந்து இப்போ எனக்கு நடந்த விஷயங்களை பற்றி நம்ம இப்போ ஷேர் பண்ணுறோம் உங்கள் கூட. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நண்பர்களே. ஃப்ரெண்ட்ஸ் கரெக்டாக பார்த்தீங்கன்னா 2018 இல்லை 2019 இந்த வாக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அனௌன்ஸ்மெண்ட்ஸ் வருது, ரோடு அதாவது சாலை எக்ஸ்டென்ஷன் ஆகுது, எங்களெல்லாம் வந்து பத்திரத்தெல்லாம் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வந்து சப்மிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அனௌன்ஸ்மெண்ட்ஸ் வருது. நாங்களும் வந்து அரசாங்கத்துக்கு முழு ஒத்துழைப்பு கொடுக்குறோம், எந்த விதமான தடங்களும் சொல்லாமல் எங்களோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு ப்ரொவைட் பண்ணி நாங்கள் எல்லாத்தையும் வந்து ப்ரொசீஜர் படி கையெழுத்தெல்லாம் போட்டு கொடுத்துட்டு அவங்க என்ன சொன்னாங்க, 1 மடங்குக்கு 3 மடங்கு இழப்பீடு கிடைக்கும் அப்படின்லாம் அதில் வேலை செஞ்ச ஊழியர்கள் சொன்னாங்க. அதை நம்பி கையெழுத்தெல்லாம் போட்டு கொடுத்துட்டு தான் வந்தோங்க. ஆனால் அவங்க பண்ணினது அப்படி இல்லைங்க, ரொம்ப ரொம்ப ஒரு குறைவான இழப்பீடு. இப்போ என் கையில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா இந்த இழப்பீடு, அதாவது எனக்கு என்னுடைய ஒர்க் ஷாப் ஏற்கனவே இப்போ நீங்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருந்தாலே தெரியும், பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இந்த என்னுடைய பழைய ஒர்க் ஷாப் எப்படி இருந்துச்சு, அதுக்கு பக்கத்தில் அது உள்ள என்னென்ன மிஷினரிஸ் இருந்துச்சு அப்படிங்கிறது எல்லாமே வந்து இந்த பழைய ஒர்க் ஷாப்பில் என்னென்ன விஷயங்கள்லாம் இருந்துச்சோ அதெல்லாம் வந்து நாங்கள் ஷோ பண்ணுறோம், நீங்கள் பாருங்கள். எனக்கு அவங்க கொடுத்துருக்க அவார்டு இதுதான், இந்த அவார்டில் நேஷனல் ஹைவேஸ் கொடுத்துருக்கக்கூடிய இந்த அவார்டில் இந்த விஷயத்தை செய்ய முடியுமா அப்படிங்கிறத நீங்களே பாருங்கள். கொஞ்சம் அப்படியே பக்கத்தில் வாங்க. இப்போ நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா இந்த அவார்டு பார்த்தீங்கன்னா எங்களை எங்கள் ஏரியாவில் வந்து முகமது ஷரீப் ஆரிப் ஆரிப் அப்படிங்கிற ஒரு டிஆர்ஓ சார் இருந்தாங்க, அவங்க தான் இந்த அவார்டில் வந்து கையெழுத்து போட்டிருக்காங்க. இப்போ உங்களுக்கு நல்லா தெரியுது, அதாவது இந்த அவார்டு காப்பிலே பார்த்தீங்கன்னா இந்த திட்டம் எப்போ தொடங்கினாங்க எல்லா எல்லா டீட்டெயிலும் வந்துடும். நான் ஆரம்பத்தில் சொன்னதில் ஏதாவது விட்டுருந்தா கூட இதை நல்லா பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரிஞ்சிடும். ஸ்கிப் பண்ணி ஸ்ட்ரைட்டாக நிறுத்தி பாருங்கள் வீடியோவை, உங்களுக்கே புரிஞ்சிடும். இப்போ பார்த்தீங்கன்னா என்னுடைய இடத்துக்கு அவங்க போட்டிருக்கக்கூடிய மதிப்பீடுங்க, என்னுடைய இடத்துக்கு அவங்க போட்டிருக்க இதோ பாருங்கள், திருமதி கலா என்னுடைய அம்மா பேரில் இருக்கு, செல்வராஜ் என்னுடைய அப்பா பேர். ஸோ இந்த இடத்துக்கு அவங்க போட்டிருக்கக்கூடிய மதிப்பீடுங்க இது, இது அவார்ட். எனக்கு வந்து பல லட்சம், அதாவது 20 லட்சம் கொடுத்துட்டோம், 15 லட்சம் வாங்கிட்டோம், 20 லட்சம் வாங்கிட்டோம் அப்படின்லாம் வந்து போலீஸை அழைச்சிட்டு வந்து நகாய் தரப்பில் சில ஊழியர்கள் சொல்லிட்டு இருக்காங்க. என்னுடைய அந்த அவார்டு காப்பி இது தாங்க, இது வந்து ஒரிஜினல், உங்களுக்கு இப்போ தெரியுது தனி வட்டாட்சியர் கையெழுத்து போட்டிருக்காங்க, இது வந்து ஆணைப்படி ஒரிஜினல் சான்றப்பம். இப்போ உங்களுக்கு இந்த அவார்டு தெரியுது பாருங்கள், கையகப்படுத்தினா என்னோடய சதுர மீட்டர் எனக்கு ஃபுல் இடமும் போயிடுச்சிங்க, 81.76 மீட்டர் கையகப்படுத்தியிருக்காங்க. ஒரு சதுர மீட்டரோட மதிப்பு பார்த்திங்கன்னா 123.50 ரூபா போட்டிருக்காங்க. கையக நிலத்தின் மதிப்பு பார்த்திங்கன்னா எவ்வளோ போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, 10,097.36 ரூபாய். அதுக்கு 1.25 மடங்கு மதிப்பு கூடுதல் தராங்க, 12,621 ரூபா தராங்கங்க.
இவ்வளோதானவங்க எனக்கு இந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா இவ்வளோதான் எனக்கு மதிப்பீடே கொடுத்துருக்காங்க. 6 குழி இடத்துக்கு வெறும் 12,621 ரூபா கொடுத்துருக்காங்க, ப்ளஸ் கட்டிடத்தின் மதிப்பு. இந்த கட்டிடம் வந்துங்க சாதாரணமாக அவங்க ஏதோ வந்து ஒரு போர் செட்டு மாதிரி அப்படியே நினச்சி அப்படி போட்டிருக்காங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த ஷெட்டு, மேலே இருந்தக்கூடிய குடோனு, இதெல்லாம் வந்து கணக்குலேயே எடுத்துக்கல. வெறும் கட்டிடம், அந்த கட்டிடத்துக்கான மதிப்பு இது கொடுத்துருக்காங்க. இந்த கட்டிடத்தோட மதிப்பை வந்து போட்டிருக்காங்க. இது மொத்தம், இந்த மொத்த தொகை பார்த்தீங்களா, 3,54,598.65 ரூபா. கருணைத்தொகை, இந்த மடங்கை அப்படியே இன்னொரு மடங்கு சேர்த்து கருணைத்தொகையோடு தராங்க. இதுக்கு வந்து கூடுதல் தொகை, வட்டி இதெல்லாம் போட்டு எனக்கு எவ்வளோ போட்டிருக்காங்கிறத நீங்களே பாருங்கள். 712,758 மட்டும். ஸோ இந்த அமௌண்ட் மட்டும்தான் எனக்கு ஏறி இருக்குங்க. இப்போ வந்து நண்பர்களே, இந்த அமௌண்ட்டை வச்சு இடம் வாங்க முடியுமா இல்லை பில்டிங் கட்ட முடியுமா அப்படிங்கிறது ரெண்டு கேள்வி வருது. இது இல்லாமல் நீங்கள் ஏற்கனவே இந்த வீடியோக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் நீங்கள் கவனிச்சா தெரியும், ஷெட்டு இருந்திருக்கும், மேலே இருக்கக்கூடிய குடோன் இருந்திருக்கும். ஸோ இதுக்கெல்லாம் அவங்க எந்த விதமான பேமெண்ட்டும் பண்ணலை, அதான் உண்மை. சரிடா, இது உனக்கு தான் பண்ணலையா இல்லை மற்றவங்களாம் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, மற்றவங்களுக்குலாம் அதுக்கான பேமெண்ட் கொடுத்துருக்காங்க. இது வந்து நான் வந்து ஆதாரப்பூர்வமாக பேசிகிட்டு இருக்கேன். இந்த ஆதாரம் வந்து நாங்கள் ஆர்டிஐ போட்டு, அதாவது தகவல் பெறும் உரிமை சட்டத்தின் கீழே வந்து ஃபுல் ரெக்கார்டையும் நான் வாங்கி பார்க்கும்போது அதில் ஷெட்டு, மாட்டு கொட்டா, போர்வெல், நிறைய விஷயங்களுக்கு போட்டிருக்காங்க. என்னோட ரெண்டு போர்வெல் இருந்துச்சுங்க, ரெண்டு போர்வெலுக்கு, ஒரு போர்வெலுக்கு தான் அவங்க பணம் போட்டிருக்காங்க. ஒரு போர்வெலுக்கு அதுவும் நான் வந்து பல தடவை போய் மனு கொடுத்தேன், அந்த ஒரு போர்வெலுக்கு அவங்க வந்து கணக்கு பண்ணவே. ஸோ இந்த மாதிரி நிறைய தவறுகள் நடந்துச்சு. இந்த தவறெல்லாம் சுட்டி காட்டி நம்ம என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாவட்ட ஆட்சியர்கிட்ட மனு கொடுத்துருந்தோம். எப்போ கொடுத்தோம் அப்படின்னா, 2021 1st month 1st day நம்ம கொடுத்துட்டோம். என்கிட்ட அதுக்கான ரெக்கார்டு இருக்குது, ஏடி கார்டு இருக்குது, பதிவு தபால் மூலமாக அனுப்பிச்சு விட்ருக்கேன், அக்னாலஜ்மெண்ட் காப்பியும் இருக்குது. ஆனால் நம்ம மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எந்த விதமான நடவடிக்கையும் இது வரைக்கும் எடுத்ததான் எனக்கு தெரியலைங்க. எதிர்வாதிரை பெறணும் அப்படின்னாங்க. எதிர்வாதிரையே வந்து பார்த்தீங்கன்னா 7th month பெற்று அவங்கள்ட்ட இருக்குது, இப்போவும் நிலுவையில் தான் இருக்குது. 2021 முடிஞ்சிருச்சு, 2022 முடிஞ்சிருச்சு, 2023 ஸ்டார்டிங். 2020 எனக்கு முதல் பேமெண்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2020 நடந்துக்கிட்டு இருக்கு, இன்னமும் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கான ஒரு சொல்யூஷன் எங்கேயுமே கிடைக்கலைங்க. சரி, இப்படி தான் இருக்குது, நம்ம கட்டடத்தில் நிறைய விஷயங்கள் விடுபட்டு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாவட்ட ஆட்சியர்கிட்ட மனு மேலே மனு கொடுத்துக்கிட்டு இருந்தோம். ஆனால் அவங்க எந்த நடவடிக்கையும் எடுக்கலை. மாறாக வந்து என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2022 7th month 29th பார்த்தீங்கன்னா, திடீர்னு வட்டாட்சியர், தனி வட்டாட்சியர் தரப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு 200-300 போலீஸ் அழைச்சிட்டு வந்து மாடிப்படிக்கட்டெல்லாம் இடித்து காலி பண்ணிவிடும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ப்ரெஷர் பண்ணாங்க. ஸோ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது இப்படியே விட்டோம்னா நம்மளோட அந்த எந்த இழப்பீடுமே இல்லாமல் போயிடும் அப்படிங்கிறதுக்காக கலெக்டருக்கு இதை தெரியப்படுத்தி இடைக்கால தடை கேட்டிருந்தோம், ஸ்டே ஆர்டர் கேட்டிருந்தோம். கலெக்டர் தான் வந்து நடுவர். ஸோ ஆர்பிட்ரேஷன் அத்தாரிட்டி அவங்க தான் போது, அவங்கள்ட்டே நம்ம வந்து ஸ்டே கேட்போம், அவங்க என்ன விசாரணை பண்ணலை அப்படிங்கிறதுனால நம்ம என்ன பண்ணோம், ஸ்டே கேட்டிருந்தோம். கலெக்டரும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்டர் போட்டிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா கலெக்டரும் எனக்கு வந்து ஆர்டர் போட்டிருக்காங்க. இந்த ஆர்டர் காப்பி என்கிட்ட இருக்குது. இப்போ பாருங்கள், அனுப்புனர் திருமதி ஈரா லலிதா ஈயாப்ப அவர்கள், மாவட்ட ஆட்சியர் மயிலாடுதுறை, பெறுநர் தனி மாவட்ட வருவாய் அலுவலர், நில எடுப்பு தேசிய நெடுஞ்சாலை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் நாகப்பட்டினம். இந்த இதை வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணி படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஸோ இதை வந்து நடவடிக்கை எடுங்க, நான் இடைக்கால தடை கேட்டிருந்தேன். ஸோ அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, மாவட்ட வருவாய் அலுவலரை நடவடிக்கை எடுக்க சொல்லி அனுப்பிச்சாங்க. கிட்டத்தட்ட இந்த மனு போட்டு ஒரு 8 ஒரு 6-7 ஆகிருக்கும். ஆனால் வந்து மாவட்ட வருவாய் அலுவலர் இதுவரைக்கும் எந்த நடவடிக்கையும் எடுக்கலை. ஸோ என்னோட இறுதியாக என்னோடய கட்டிடத்தில் பக்கத்தில் இந்த ஷெட்டு இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் விடுபட்டு போனதை வந்து நான் என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடைசியாக இறுதியாக வந்து பார்த்தீங்கன்னா 8/8/2022 அன்னைக்கு பார்த்தீங்கன்னா தனி வட்டாட்சியருக்கு மறுபடியும் மனு பண்ணியிருந்தேன். அந்த மனு மேலே தனி வட்டாட்சியர் நடவடிக்கை எடுத்திருக்காங்க. என்பி இந்துமதி, இவங்க வந்து இந்துமதி மேடம், இவங்க வந்து நடவடிக்கை எடுத்திருக்காங்க. இதோ இருக்கு பாருங்கள் அவங்களோட நேம், இவங்க நடவடிக்கை எடுத்திருக்காங்க. இவங்க வந்து அதாவது மதிப்பீடு செய்த தனியார் துறைக்கு வந்து இதை வந்து மாறுதல் பண்ணியிருக்காங்க. அவங்களும் இன்னும் எந்த விதமான மறு ஆய்வும் பண்ணலை. அதுக்குள்ள நல்லா புரிஞ்சுக்கோங்க, எல்லாமே பெண்டிங் ப்ராசஸ்ஸு, எந்த ஒரு விஷயமும் வந்து கரெக்டாக இன்னும் முடியல. அதுக்குள்ள மாவட்ட ஆட்சியர் கொஞ்சம் அவசரப்பட்டாங்களா, இல்லை மாவட்ட ஆட்சியரோட பேரை சொல்லி தனி தரங்கம்பாடி வட்டாட்சியர் அவசரப்பட்டாங்களா அப்படிங்கிறது எங்களுக்கு இன்னும் கிளியராக தெரியல. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 6th காலையில், அதாவது நல்லா புரிஞ்சுக்கணும், 6th காலையில் ஒரு 8:30 வாக்கு இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 200 போலீஸ் மறுபடியும் வந்திருக்காங்க. நாங்களே அந்த ஸ்பாட்டில் இல்லைங்க, ஆக்சுவலாக அதான் உண்மை, நாங்களே இல்லை. நாங்கள் இருந்தோம்னா அவங்கள்ட்ட ஆதாரம் இருக்கும், அவங்க சட்டப்படி தான் வராங்க, நியாயப்படி தான் வராங்க, தர்மப்படி தான் எல்லாமே நடந்துட்டுருக்கு அப்படின்னா எங்களை வச்சு எங்கள் முன்னாடியே எங்களோட கட்டடத்தை இடிக்கலாம். ஸோ அவங்க அதெல்லாம் பண்ணாமல் ஸ்பாட்டில் நானே இல்லை,
என்கிட்ட இவ்வளவு பெரிய இவ்வளவு ஆர்டர் காப்பீஸ் இருந்தும் அவங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கட்டடத்தை தரமட்டமா ஆகிட்டு போயிட்டாங்க. 9 மணிக்குள்ள எல்லாமே முடிச்சிட்டாங்க. நான் 9:20 9:30 வந்தேன் ஸ்பாட்டுக்கு, அவ்வளவு சீக்கிரமே வந்துட்டேன். பட் இருந்தாலுமே என்னோட கட்டடத்தை காப்பாற்ற முடியல, தரமட்டமா ஆக்கிட்டாங்க. அதையும் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்றேன், நீங்களே பாருங்க. ஸோ வந்து ஒரு மாவட்ட ஆட்சியர் இவ்வளவு துரிதமா செயல்பட்டது வந்து எனக்கு வந்து ரொம்ப ஆச்சரியமா இருக்குங்க. இதுக்கு மேல ஒன்றும் சொல்றதுக்கும் இல்லை. கடைசி கட்டமா வந்து அவங்களுக்கு வந்து ஒரு நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்கோம், அந்த நோட்டீஸ் தான் சட்ட அறிவிப்பு. ஸோ இந்த சட்ட அறிவிப்பின்படி அவங்க ஏதாவது நடவடிக்கை எடுக்கிறாங்க இல்லை வந்து கூப்பிட்டு பேசுறாங்க அப்படின்னா கண்டிப்பா காம்ப்ரமைஸ் பண்ணி நம்ம இதோட முடிச்சுக்கலாம்னு முடிவு வந்துருங்க. ஒருவேளை முடியாது, உன்னால ஆனதை பாரு அப்படிங்கிற மாதிரி அவங்க பண்றாங்க அப்படின்னா கடைசி கட்டம் வழக்காடு மன்றம், நீதிமன்றம். அதுதான் நமக்கு, ஏன்னா ஒரு பாமரன் வந்து கடைசி கட்டமா போகக்கூடிய இடம் வந்து நீதிமன்றம் தான். இதுல இன்னொரு விஷயத்தையும் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன், இனி வரும் வீடியோக்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா இவங்க செஞ்ச தப்புகளை வந்து நம்ம வந்து ஒரு சில விஷயங்கள் நம்ம வந்து பாக்குறோம் அப்படின்னா அதையும் நான் உங்க கூட ஷேர் பண்றேன். ஏன்னா நிறைய தவறுகள் நடந்திருக்க மாதிரி எங்களுக்கு தோணுது. ஸோ அதையும் உங்க கூட நான் ஷேர் பண்றேன். வீடியோவை மறக்காம, இந்த வீடியோ நீங்க இப்ப பாத்துட்டீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ண சொல்றது எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான நண்பர்கள் நிறைய பேர் பாதிக்கப்படுறீங்க. இப்ப நான் பாதிக்கப்பட்ட மாதிரி நிறைய பேர் பாதிக்கப்படுறீங்க. நம்ம எல்லாருமே அதிகாரிகளை நம்புறோம், அரசாங்கத்து மேல குறை கிடையாது. மத்திய அரசாங்கமும் மாநில அரசாங்கமும் ஒரு திட்டத்தை கொண்டு வராங்கன்னா அவங்க மேல குறை கிடையாது. கடைசியில கடைநிலை ஊழியர்கள் தான் நமக்கு செய்ய வேண்டிய கட்டாயத்துல இருக்காங்க. கடைநிலை ஊழியர்கள் செய்யக்கூடிய விஷயம் தான் இன்னைக்கு நம்ம பாதிக்கப்பட்டிருக்கோம். ஸோ இதை வந்து நிறைய யூடியூபர்ஸ் பார்ப்பீங்க, நிறைய பேர் பார்ப்பீங்க. தயவு செஞ்சு உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு கொடுங்க. இதுக்கு மேல இதுல ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. இதை வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இதுல நடந்த எல்லா விஷயத்தையும் பக்கத்துல இந்த எனக்கு பக்கத்துல வீடியோ ஷோ ஆயிட்டு இருக்கும். ஸோ மறக்காம அதையும் பாருங்க, நடந்தது தப்பா இல்லையா அப்படிங்கறத நீங்களே சொல்லுங்க. அவங்க கொடுத்துருக்கக்கூடிய பேமெண்ட்ல நான் வந்து புதுசா இடம் வாங்குவேன் நான் இனிமேலுக்கு. ஏன்னா 6 குழி இடம் போயிருக்குங்க. ஒரு குழியே வந்து எங்க ஊர்லாம் பாத்தீங்கன்னா 1.5 லட்சம் ரூபாய், 1.5 லட்சம் ரூபாய் இப்படி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ நான் இடம் வாங்குவேனா இல்ல பில்டிங் கட்டுவனா இல்ல என்னோட ஒர்க் ஷாப்பை மறுபடியும் கட்டமைப்பனா. ஸோ இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இப்ப நான் என்னோட சொந்த இடத்தை விட்டுட்டு வாடகை இடத்துக்கு வர நிலைமைக்கு வந்துட்டேன். நிறைய பேருக்கு பல கோடி ரூபா போட்ட நம்ம அரசு ஊழியர்கள் எங்களை கண்டுக்கல. கடைசி வரைக்கும் போராடணும், 2 வருஷமா போராடணும். கடைசியில் நானே ஸ்பாட்ல இல்லாதப்போ என்கிட்ட ஆர்டர் காப்பி இருந்தும் அவங்க இடிச்சிட்டு போனது தான் மிச்சம். இதை வந்து வேற எங்கேயுமே எங்களால் சொல்ல முடியல. சொன்னாலும் வந்து அவங்க காது கொடுத்து கேட்குற நிலைமையில இல்லை. கடைசி கட்டமாக முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இதுக்கு மேலே ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லை. இனிமேல் நீதிமன்றம் தான் அப்படிங்கிற நிலைமைக்கு நம்ம வந்துட்டோம். நீதிமன்றத்துக்கு போகிறது என்னமோ கன்ஃபார்ம் தான். கடைசி கட்டமாக நம்ம வந்து மாவட்ட ஆட்சியர்கிட்ட மறுபடியும் போய் கேட்டிருக்கோம். அவங்க சொல்லக்கூடிய முடிவில் தான் இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணிங்க நான் நம்புகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்தில். ஸோ வீடியோ வந்து உங்கள் நண்பர்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்கானோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் தெரிஞ்சுப்பாங்க. ஏன்னா எல்லாருமே இந்த மாதிரி பாதிக்கப்பட்டுட்டு தான் இருக்கோம். ஏதோ ஒரு விஷயத்தில் அரசு ஊழியர்களால் நம்ம பாதிக்கப்பட்டுருக்கோம் அப்படிங்கிறது இதில் நல்லா கிளியராக தெரிஞ்சிருச்சு. 8 மணிக்கு வந்து அதாவது 8 மணிக்கே வந்து என்னுடைய பில்டிங்கை இடிக்கிறக்கூடிய அளவுக்கு, அதாவது 200 போலீஸ் வந்திருக்காங்க. தனி வட்டாட்சியர் வட்டாட்சியர் அங்கே இருக்கக்கூடிய சர்வேயர்லாம் வந்து 7:30 8:30 மணிக்கெலாம் வந்து அசம்பிள் ஆகிறாங்க. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட மனுக்கு யாருமே வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை நான் மறந்துட்டேன், இந்த விஷயத்தை நான் சொல்லியே ஆகணும். அதாவது கலெக்டர் வந்து 29/8 அதாவது சாரி பார்த்தீங்கன்னா 22/8/2022 பார்த்தீங்கன்னா டிஆர்ஓ விசாரணை பண்ணி சொல்லி ஒரு ஆர்டர் காப்பி காட்டினேன் இல்லைங்களா. இந்த ஆர்டர் காப்பி காட்டியிருப்பேன் உங்கள்கிட்ட, இந்த ஆர்டர் காப்பி காட்டியிருப்பேன். ஸோ இந்த ஆர்டர் காப்பியின்படி டிஆர்ஓ விசாரணையே பண்ணலை. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அந்த நான் சொன்னேன்ல அவங்க வந்து 8 மணிக்கு காலைல 8:30 மணிக்கெலாம் வந்து என்னோடய கட்டடத்தை இடித்தாங்கன்னு. அந்த கட்டடத்தை அவங்க இடிக்கும் போது என்னுடைய கட்டடம் வந்து பூட்டப்பட்டிருந்த நிலைமையில் இருந்துச்சு, பூட்டி வச்சுருந்தாங்க. நான் தான் பூட்டி வச்சுருந்தேன், என்கிட்ட சாவி இருந்துச்சு. ஸோ நானே இல்லை, பூட்டி இருந்த ஒரு கட்டடத்தை உள்ளுக்குள்ளே வந்து கிட்டத்தட்ட ஒரு 250 மூட்டை சிமெண்ட் இருந்திருக்கும். அந்த சிமெண்ட்டு கூட பார்த்தீங்கன்னா அவங்களோட சிமெண்ட் தான், நகைக்கு கீழே ஒரு கான்ட்ராக்ட் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அந்த கான்ட்ராக்டர்களோட சிமெண்ட் தான். ஸோ நான் வந்து எந்த விதமான ரெண்டலும் இல்லாமல் ஃப்ரீயாகவே அவங்களுக்கு கொடுத்துருந்தேன் அந்த ரெண்டல் இல்லாமல். ஸோ அதோட அவங்க இடித்தாங்க. அவ்வளோ அவசரம் என்னன்னு எனக்கு ஒன்றும் புரியலைங்க, இப்போ வரைக்குமே புரியல. ஸோ இந்த விஷயத்தை நான் உங்கள்கிட்ட கன்வே பண்ணாமல் போகிறேன். பூட்டிருக்கக்கூடிய ஒரு கட்டடத்தை இடிக்கிறாங்க அப்படின்னா அவ்வளோ அவசரம் என்ன, நான் என்ன பண்ணிட்டேன் அப்படி எனக்கு ஒன்றும் புரியல. நான் எனக்கான இழப்பீடு தானே கேட்குறேன், இல்லைனா நீ கொடுக்குற இழப்பீடு எனக்கு அதிகமாக இருக்குன்னு நீ விருப்பப்படுறேன்னா நீயே இடத்த வாங்கி செஞ்சு கொடுன்னு தானே கேட்குறேன். ஏன் உன்னால் அது முடியல? லேர் 2013 படி அவங்களே இதை செஞ்சு கொடுக்கணுங்கிறது சட்டமும் இருக்குது. மறுகுடியமர்வு, மறுவாழ்வு இதெல்லாம் அவங்க தான் ஏற்படுத்தி கொடுக்கணும். என்னோடய இடம் என்னோடய பில்டிங் எல்லாத்தையும் எடுக்கிறாங்க அப்படிங்கும்போது சட்டப்படியான விஷயங்கள் மட்டும்தான் நான் கேட்குறேனே தவிர அதிகப்படியாக அதிக பிரசிங் தனமாக நான் பேசலை. அதை இந்த இடத்துல பதிவு பண்ணிக்கிறேன். இந்த வீடியோவோட ஸ்டார்டிங் பாயிண்ட்டே இதுதான். ஸோ மறக்காமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.